ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம வாழைக்காய் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாழைக்காய் வறுவல் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: ஒரு வாழைக்காய், ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், சிறிதளவு புளி, கால் டீஸ்பூன் சோம்பு தூள், கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள். இப்போ வாழைக்காயை சிறு சிறு துண்டாக நறுக்கி ஒரு பவலில் எடுத்து வச்சுக்கலாம். அடுப்பில் வாணலியை வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த வறுவல்ங்கிறத கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் தேவைப்படும். இப்போ வாழைக்காயை ஒன்று ஒன்றா எடுத்து அதில் நம்ம சேர்த்துக்கலாம். ஒன்றா அப்படியே கொட்டினீங்க அப்படின்னு சொன்னால் ஒன்றோட ஒன்றா ஒட்டிக்கும், அதனால் தனித்தனியாக எடுத்து போடலாம். இப்போ நம்ம அதை கிளறி விட்டுக்கலாம். வாழைக்காயை அடுப்புலையே கொஞ்சம் வறுத்துக்கிட்டே இருந்தோம்னா சீக்கிரமாகவே ப்ரௌன் கலரில் வந்துடும். கைஸ், இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது யங்ஸ்டர்ஸ் சமையல் சேனல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போடுங்கள். வீட்டில் இதை சமைச்சு பார்த்துட்டு டேஸ்ட்டாக இருந்தால் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாழைக்காய் நல்லா வறுத்து ப்ரௌன் கலராக மாறிட்டுருக்கு. சரியாக வெந்துருச்சான்னு பார்க்கறதுக்கு ஒரு வாழைக்காயில் அப்படியே நீங்கள் கரும்பி வச்சு அமுக்குனீங்கன்னா அது உள்ளர போகும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். இப்போ நல்ல ஒரு மைல்டு ப்ரௌன் கலரில் வாழைக்காய் நம்ம கிடச்சிருச்சு. இப்போ கூட மசாலா ரெடி பண்ணலாம். ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்துக்கலாம். அதில் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சிறிதளவு புளி கரைச்சி வச்சுருக்கோம், அந்த புளியை தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. ஸ்பூனில் கலந்திங்கன்னா எல்லா பவுடரும் சரியாக மிக்ஸ் ஆகி வராது, அதனால் நீங்கள் கையால் கசிஞ்சுக்குங்க. இப்போ இந்த கலவையை நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கலாம். நம்ம வாழைக்காய் வறுத்து வச்சுருந்த மீதி எண்ணெய் இருக்கு இல்லையா, அந்த எண்ணெயிலையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெயிலேயே அது சுடணும். இப்போ நம்ம அதை கிளறி விட்டுக்கலாம். அந்த எண்ணெயிலேயே இந்த மசாலாவை வதக்கும் போது புளியோட பச்சை வாசனையும் மிளகாத்தூளோட பச்சை வாசனையும் அதுலேருந்து போயிடும். நம்ம அந்த வாழைக்காயோடையே சேர்த்து போட்டிருந்துருக்கலாம் மசாலாவை, ஆனால் இப்போ அது செய்யும்போது வாழைக்காய் சரியாக வேகிறதுக்கு முன்னாலேயே மசாலா கருகிடும். அதனால் மசாலாவை இப்படி தனியாக நமக்கு வதக்கிட்டு அந்த வாசனை லைட்டாக போனதுக்கப்புறம் நம்ம அதில் சேர்த்துக்குவோம் வாழைக்காயை. வறுத்து வச்சுருக்க வாழைக்காயை போட்டு அதை நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ அந்த சிகப்பு கலர்லேருந்து மைல்டாக ஒரு மெரூன் கலருக்கு அது மாறும். அப்போ நம்ம மசாலா அதோடு சேர்ந்துருச்சுன்னு அர்த்தம். அது வரைக்கும் நம்ம கிளறி விட்டுக்கலாம். இப்போ நல்லா மசாலா நல்லா ஏறி அதோடு வந்துருச்சு பாருங்கள். இந்த வாழைக்காயோடு சேர்ந்து வந்துருச்சு. இப்போ வாழைக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யங்ஸ்டர்ஸ் சமையல்.